காலை நேர ஒளிபரப்பில் இப்பொழுது நாங்கள் இணைத்துக் கொள்ளவிருக்கும் பிரபல்யம், இவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் இவர் ஒரு கலை குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொல்லலாம். இவருடைய தந்தை எம் ஆர் ராதா அவர்கள், அது மட்டுமல்லாது ராதிகா நிரோஷா போன்றவர்களும் இவரது குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் நடிகர் ராதா ரவி அவர்களை இப்பொழுது நாங்கள் இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் ராதா ரவி அவர்களே. வணக்கம். இன்று எங்களுடைய வானிலையில் உங்களை இணைத்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு நமது புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இந்த வழியில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்லுங்க. ஆமாம், இப்பொழுது நீங்கள் வந்து எம் ஆர் ராதா அவர்களுடைய மகன். அந்த வகையில் திரையுலக வாழ்க்கையில் நீங்கள் எவ்வாறு ஆரம்பித்தீர்கள், அதை எப்போது ஆரம்பித்தீர்கள் என்பதை பற்றி சொல்லுங்கள். ஆனா அப்பெல்லாம் தமிழ் படம் யாரும் குடுக்கல. இப்பதான் தமிழகம் பேசுறாங்களே ஒழி, அப்பெல்லாம் வந்து நான் கன்னட படத்துலதான் ஆரம்பிச்சேன். அதாவது பெங்களூர்லதான் என்னுடைய லைஃப் ஆரம்பிச்சேன். ரெண்டு படம் நடிச்சேன். நடிச்சிட்டு இருக்கும் போது சகோதரர் கமலஹாசன் வந்து இங்க மண்மலையிலேன்னு ஒரு படம் இருக்கு, நீ பண்ணு இங்க தமிழுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொண்டு வந்து பாலச்சந்திர சார் அறிமுகப்படுத்தினாரு. அப்புறம் நான் நடிச்சேன். அதுக்கப்புறமா ஒரு 8 வருஷம் கேப்பு சிரிச்சினேன். அப்பப்ப நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் சட்டம் படிச்சுட்டு இருந்தேன். அது முடிச்ச கையோட பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. ஓஹியோல எனக்கு கிடைக்கும் போது அங்க பொறுப்புலான்னு இருக்கும் போது உயிர் உள்ளவரை உஷா வந்து ரிலீஸ் ஆகி பெரிய அளவுல பெரிய வில்லன் நடிகர்னு பேர் வாங்கி, அப்புறமா தான் எல்லாருமே எம் ஆர் ராதா பையன் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த சினிமாலங்க. அதுக்கு முன்னாடி சினிமாக்காரங்களுக்கு நம்ம தெரியல. ஆனா டி ராஜேந்தர் கே பாலச்சந்தர் வந்து திருப்பி என்ன தண்ணீர் தண்ணீர்ல பெருசாக்குனாரு. தண்ணீர் தண்ணீர் வந்ததுக்கு பிறகு உயிர் உள்ளவரை உஷா. அதுக்கப்புறமா என்ன வந்து நிறைய வந்து ராமநாராயண் சாரும் அமீர்ஜானும் நிறைய என்ன யூஸ் பண்ணி ஒரு பெரிய அளவுல நான் வந்ததுக்கு காரணம் இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. அது அப்கோர்ஸ் அதுக்கப்புறமா வந்ததுக்கு அப்புறமா வந்து பி வாசு, கே எஸ் ரவிக்குமார் போன்றவர்கள்லாம் என்ன நல்லா யூஸ் பண்ணாங்க. இதுதான் சினிமா வாழ்க்கை. இப்ப நான் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்றேன், வில்லனை விட நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்றேன். ஏன்னா நான் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறமா நான் என்ன செஞ்சேன்னா லிங்கால வந்தேன். லிங்கால வந்து வந்தவொடனே அப்புறமா பிசாசுன்னு ஒரு படம் வந்தது மிஸ்கின் டைரக்ஷன்ல, அதுல எனக்கு ஒரு பெரிய பேர் கிடைச்சது. அதுக்கப்புறம் இப்ப நான் இப்ப வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 9 படம் டப் பண்ணி முடிச்சு வச்சிருக்கேன். ரெடியா ரிலீஸுக்கு அவங்க பண்ணணும். நடிச்சிட்டு இருக்கிற படம் ஒரு 7 படம் பண்ணிட்டு இருக்கேன். ஆக மொத்தமா ஒரு 310 படம் இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஒரு 41 வருஷம் ஆச்சு சினிமால வந்து. இப்ப கொஞ்சம் ரிலீஃபா இருக்கேன். என்னன்னா நான் அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துல 29 வருஷமா இருந்தேன். இந்த சர்வீஸ் டு த டவுன் ட்ராடன் ஆர்டிஸ்ட்னு சொல்லி ஆங்கிலத்துல அப்படி பேசி வறுமை நிலையில் இருக்கும் நடிகர்களுக்கெல்லாம் பெரிய உதவியா இருந்த நாடக நடிகர்களுக்கெல்லாம் சொல்லி இருந்தேன். பட் அந்த 29 வருஷம் முடிஞ்சு இந்த எலெக்ஷன்ல வந்து விஷால் அவர்கள் அணி நல்ல பெரிய அளவுல வெற்றி பெற்று நல்லா வந்தாங்க. சோ இது ஒரு இன்டைரக்டா எனக்கு ஒரு ரெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதாவது படம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இப்பொழுதும் நீங்கள் நடித்துக் கொண்டிருக்கின்ற நிறைய படம் உங்களுடைய, அதாவது நீங்கள் சொன்னது போல அந்த பிசாசு திரைப்படத்தில் உங்களுடைய கதாபாத்திரம் மிகவும் நன்றாகவே அமைந்திருந்தது. அந்த வகையில் நீங்கள் பல குணச்சத்திர வேடங்கள் மற்றும் வில்லன் வேடங்களில் நடித்திருக்கின்றீர்கள். இதில் நடிக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு இலகுவானதாக இருந்தது வில்லன் கதாபாத்திரம் நடிக்கும் பொழுதா, இல்லை என்றால் உங்களுக்கு குணச்சத்திர நடிகன்னா எல்லா ரோலும் செஞ்சுதான் ஆகணும். இந்த வேஷம் தான் செய்வேன் அந்த வேஷம் தான் செய்வேன்றது கிடையாது. பட் எனக்கு வந்து எது செஞ்சாலும் நான் அந்த கேரக்டரா வந்து உள்ள நுழைஞ்சு சரி பண்ணி பண்ணிடுவேன். கார்த்திக் சுப்ராஜ் சார் படத்துல சின்ன புது டைரக்டர் அந்த பீட்சா படமா டைரக்ட் பண்ணாரு அவர் தான். இப்ப நான் அவர் படம் ஒண்ணு பண்ணிருக்கேன். அதுல நான் ஒரு ஃபாதர் செஞ்சிருக்கேன், ரொம்ப சைலண்டா பண்ணிருக்கேன், அண்டர் பிளே பண்ணிருக்கேன். அதே மாதிரி நான் முதல்ல பண்ண படம் வந்து ரொம்ப நல்லா பண்ண படம்னா பாத்தீங்கன்னா அடைக்கலம்னு ஒரு படம் பண்ணேன் பிரசாந்தோட. அது புவன் தான் டைரக்ட் பண்ணாரு. அதுல நான் ரொம்ப நல்ல கேரக்டர், அமைதியான ஒரு கேரக்டர் பண்ணேன். இப்ப வர்ற படங்கள்ல பாத்தீங்கன்னா எனக்கு உதயநிதி ஸ்டாலின் படத்துல நடிக்கிறேன், அந்த ஒரு ஜட்ஜா. அது வந்து லைஃப் டைம் கெரியர் படம், லைஃப் டைம் ஆச்சுக்கும் அந்த அச்சீவ்மெண்ட். அந்த அவ்வளவு நல்ல ஒரு கேரக்டர் அது, அந்த ஜட்ஜ் கேரக்டர் அந்த படத்துல பண்ணிருக்கேன். இட் இஸ் ஒரு 1 April போல ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது.
சரி, அதாவது நீங்கள் ஒரு நாடக கலைஞனாக உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இப்பொழுது ஒரு சிறந்த நடிகராக விளங்குகின்றீர்கள். அந்த வகையில் பல வருட காலமாக சினிமா துறையில் இருக்கும் நீங்கள் இப்பொழுது சினிமாவில் நிறைய திரைப்படங்கள், நிறைய கதாநாயகர்கள், இயக்குநர்கள் எல்லாம் புதிதாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது சினிமா வாழ்க்கை எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றது உங்களுடைய பார்வையில்? நல்லாதான் போயிட்டு இருக்கு, அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி போயிட்டு இருக்கிறோமா. நம்ம எல்லாமே பாலும்படமும் பாவ மன்னிப்பு தாங்களை கட்டாது நானா இது எங்க வீட்டு பிள்ளை அந்த மாதிரி பாட்டே வரலையே சுமை தாங்கி அது மாதிரி எல்லாம் வரலையேன்னு இப்ப சொல்லக்கூடாது. அது இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப இருக்கு பாட்டு, நல்ல பாட்டு இருக்கு. அதாவது மெலோடி நல்ல பாட்டுன்ற சென்ஸ் மெலோடியான சாங்ஸ் நம்ம கேக்குறோம். அதுவும் ஒண்ணு ரெண்டு இருக்கு. இருந்தாலும் இப்ப கொம்பன் படத்துல இந்த நதியினோ கருப்பழகின்னு ஏதோ ஒன்று அற்புதம் அது சூப்பரா இருக்கு சாங். இந்த காலங்களுக்கு ஏத்த மாதிரி அது பாட்டுக்களை அமையுது. அண்ட் அதையும் நல்லா ரசிச்சுட்டு இருக்காங்க ஜனங்க, நல்ல படங்கள் எல்லாம் ஓடித்தானே இருக்கு. சரி, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய விருதுகளை உங்கள் நடிப்பிற்காக நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அந்த விருதுகளில் உங்களால் மறக்க முடியாத ஒரு விருது என்று எதை சொல்லுவீர்கள் நீங்கள்? எனக்கு வந்து விருதுன்றதுலயே எனக்கு வந்து இப்ப கலை மாமணி கிடைச்சிருக்கு, கலை செல்வம் கிடைச்சிருக்கு, நாடக ரத்னா கிடைச்சிருக்கு, சிறந்த நடிகர், சிறந்த குணச்சித்திர நடிகர் ரெண்டு தடவை தமிழ்நாடு வாங்கி எல்லாத்தை விட எனக்கு ரொம்ப நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். பட் அதை எவ்வளவு பேர் அதை மூடி மறைக்கணும்னு மூடி மறைச்சாங்க. இருந்தாலும் அதையும் மீறி நானே கேட்டுக்கிறேன் இப்படித்தான் வரணும் என் டைட்டில்னு. என்னன்னா அந்த மலேசியால டத்தோ விருது எனக்கு கொடுத்தாங்க ஃபார் மை சர்வீஸ், என்னுடைய சேவைக்காக. எதுலன்னா லயன்ஸ் கிளப்ல நான் பண்ண சேவையெல்லாம் எழுதி கொடுத்துருந்தேன், அதை வச்சு எனக்கு கொடுத்தாங்க. பல பேர் அதை செலவு பண்ணி வாங்குற அந்த அந்த ஒரு பெரிய இதை நான் சாதாரண அந்த அவார்டை நான் வந்து வெறும் முனை ஒரு நாலு பக்கம் பேப்பர்ல வாங்கினேன். கேட்டாங்க, என் நண்பர்கள் கொடுத்தாங்க. அதுல வந்து கிளாங்ல ஆன் இருக்காங்க, அவங்களும் சிராமன்ல வேணும் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருடைய முயற்சியால எனக்கு அந்த அவார்டு ஃப்ரம் நலகராஜா கிட்டே நான் வாங்கினேன். ஐ அம் தி ஃபர்ஸ்ட், அதாவது சவுத் இந்தியன் டு கெட். அதுல சவுத் இந்தியா சினிமால பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நார்த்ல வந்து இவர் வாங்கினாரு, ஷாருக் கான் வாங்கினாரு, அடுத்தது நான் வாங்கினேன். அப்புறம் ஜாக்கி சான் வாங்கியிருக்காரு சொன்னாங்க, எனக்கு அதை பத்தி அவ்வளவு தெரியாது. பட் நான் வாங்கியிருக்கேன் அது. இப்ப ஏன்னா ரஜினி சாருக்கு தத்துவ பட்டம் கொடுக்கணும்ன்ற போது ஒரு பேப்பர்ல ஒரு ரைட்டிங் பார்த்தேன் மலேசிய பத்திரிகையில, முதலில் ஷாருக் கான் வாங்கியிருக்காரு, ஜாக்கி சான் வாங்கியிருக்காரு, ராதா ரவி வாங்கியிருக்காரு, இப்ப ரஜினி சாருக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க. அப்ப என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்க, ஆனா அங்கெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்க, இங்கதான் மறந்துட்டாங்க. உங்களுடைய தந்தை வந்து ஒரு சிறந்த ஒரு நடிகர், ஒரு நகைச்சுவை நடிகர், ஒரு வில்லனாகவும் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அந்த வகையில் அவருடைய நடிப்பு துறை, அந்த புகழ் வாய்ந்த வாழ்க்கை வந்து உங்களுடைய நடிப்பு துறைக்கு எவ்வாறு உதவியது? நான் ரொம்ப எடுத்து செய்ய மாட்டேன், அதாவது கேரக்டர் அமைஞ்சாதான் எங்க ஐயா மாதிரி நான் பேசக்கூடியவன். ஆமா, அவருடைய சாயல் உங்களிடம் இருக்கின்றது என்று சொல்வார்கள் நீங்கள் பேசும்போது. நான் ரத்த கண்ணீர் நாடகமே நான் நிறைய போட்டுட்டு தான் இருக்கேன் இப்பவும். ஆனா படத்துல வந்து நான் என்னதான் நான் யூஸ் பண்ணேன், சபாஷ்னு ஒரு படம் ராமநாராயண் சார் படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் எங்க அப்பாவை வச்சு பேசிக்கிட்டே இருந்தேன், அவருடைய குரல்ல அவரை மாதிரியே பேசினேன். அந்த சபாஷுக்கு பிறகு அதை அப்படியே மாத்திட்டேன், என்னுடைய சொந்த வாய்ஸ் என்னுடைய இது. பட் எப்படி பண்ணாலும் சின்ன மாப்பிள்ளை என்ற படத்துல பண்ணும் போது அவருக்கிட்டே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லா, காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே. என் ட்ரெண்டே வந்து எங்க அப்பாவுடைய ட்ரெண்ட தான் நான் யூஸ் பண்ணேன். அது அங்கங்க திருடிக்க வேண்டியதானே, அதுல தப்பு கிடையாது. அவங்க எல்லாம் வந்து பெரிய மகாநதி மாதிரி, அதுலயே நம்ம கொஞ்சம் திருடிக்கலாமே. நிறைய பேர் ஏன் அவ்வளவு தூரம், நம்ம சகோதரர் விவேக் சொல்லுவார் எப்பயுமே, எங்க அப்பா போட்டு வாங்கிட்டு தலைமட்டில வச்சிருக்காரு, அவர் சொல்லுவார் நான் அவருக்கு என்ன எடுக்கிறேன் என்னன்னு கேட்பாரு. சரி, உரிமையோட கேட்பாரு. இப்பொழுது புதிதாக வரும் நடிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? ஒரு இவ்வளவுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாருக்கும் ஒண்ணுமே சொல்லணும் அவசியம் இல்லை, அவங்கவுங்க நல்லா இருக்காங்க. அண்ட் முந்தி மாதிரி முந்தின புரட்சி தலைவர், நடிகர் கழகம், காதல் மன்னன், அந்த ஜெமினி, அந்த காலங்களுக்கு முன்னாடி சொல்றேன், இல்ல அந்த காலங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி யாருமே ஏமாந்து படத்தை விடுறது அதெல்லாம் இல்லாம நல்லா எல்லாருமே நல்லா செட்டில் ஆகி
அதுல எல்லாருமே நல்ல வசதியா இருக்காங்க. அண்ட் படங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க, புதுசா புது புதுசா பண்றாங்க அவங்க. அதெல்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது இன்பமா இருக்கு. நல்லா எல்லாருமே நல்லா கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்காங்க, அதுல ஒண்ணு தவறே கிடையாது. சரி, அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நமது நன்றிகளை இந்த வழியில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. இப்பொழுது உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்று, உங்கள் மனதை பாதித்த பாடல் ஒன்று ஏதாவது இருந்தால் நீங்கள் சொன்னால் நாங்கள் உங்களுக்காக இப்பொழுது ஒளிபரப்புவோம். அப்படி ஏதாவது நான் வந்து எனக்கு ஜெயதாஸ் பண்ண பாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புகழின் உச்சியில இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கு எல்லாருமே. அதாவது ரொம்ப அழகா இருக்கீங்க சார், ரொம்ப நல்லா இருக்கீங்க சார், இந்த பாட்டுல எவ்வளவு அழகா செஞ்சிருக்கீங்க சார், இப்ப வரைக்கும் சொல்றாங்க மறக்க முடியாம. ஆனாலும் எனக்கு வந்து இந்த லேசா லேசான்ற படம் என் போன்ல கூட இன்னும் வச்சிருக்காங்க, எடுக்கல நானு. ஏன்னா அந்த லேசா லேசான்ற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, லேசா லேசான்ற படத்துல. சரி, அந்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் இங்கே ஒளிபரப்பு உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். நன்றி ஐயா இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இலங்கை மக்கள் மீது எப்பயுமே எனக்கு ஒரு அன்பு உண்டு, மரியாதை உண்டு, அதனால்தான் இந்த டைம் உங்களுக்கு ஒதுக்கி. நன்றி, 6 மணிக்கு எல்லாரும் என்ன கேட்டதுக்கு நன்றி. நன்றி ஐயா, நன்றி.